Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட்டு 28% உள்ள கூட்ஸுக்கு பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம நில் ரேட்டட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5% போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் 12% போட்டிருக்கோம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 18%. இதெல்லாம் எல்லாமே என்ட்ரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டாச்சு. இப்போ கடைசியாக வந்து 28% உள்ள கூட்ஸுக்கு எப்படி நம்ம சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். டேலி பிரைண்ட் பார்த்தீங்கன்னா, பார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 28%க்கு சன்ஸ்கிரீனு, மோட்டார் சைக்கிள், பான் மசாலா, பெயிண்ட்டு, சிமெண்ட்டு, இந்த ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 28% வரும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன், ரத்னா ஹார்ட்வேர். பார்த்தீங்கன்னா இது சேலம் தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பெயிண்ட்டு 3 லிட்டரு 1100 பர் ஈச் ரேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு 20 பேக் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 340 ருபீஸ். இந்த என்ட்ரி டேலி பிரைமில் எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட் ஆஃப் த டேலி வந்துடுங்க, வி ப்ரெஸ் பண்ணுங்கள், F2. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15/9/2021. ஓகே, இது பர்ச்சேஸு F9. ஓகே, இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 547-89. ஓகே, ஆல்ட் சி சப்ளை லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்னா ஹார்ட்வேர். ஓகே, ரத்னா ஹார்ட்வேர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ரி கிரெடிட்டார்ஸில் வரும் சப்ளையருங்கிறதுனால நீங்கள் மெயின்டெனன்ஸ் பில் பை பில் நீங்கள் எஸ் கொடுத்துங்க. இது சேலம், ஓகே, தமிழ்நாடு, இந்தியா. ஓகே, அடுத்தது ஜிஎஸ்டி நம்பர். ஜிஎஸ்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 333AAPCK. ஓகே, 275-1L1ZL. ஓகே, நம்ம இப்போ சேவ் பண்ணலாம். சப்ளை ரெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆல்ட் சி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் 28%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுங்க. செட் ஆல்ட் ஜிஎஸ் டீடைல்ஸில் இதில் நேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் டேக்ஸபிள். ஓகே, பர்ச்சேஸ் டேக்ஸபிள். அதுக்கப்புறம் ரேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 28%. ஓகே, இது வந்து டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸு. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ட் சி. ஓகே, இப்போ பெயிண்ட்டு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசரி அண்ட் மிக்சர் ஐட்டம்ஸில் போட்டிருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்ரு இல்லை யூனிட்டு, அதனால் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதில் நியூ யூனிக் குவான்டிட்டி கோட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. நான் LTR போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகே, இது நாட் அப்ளிகேபிள். இந்த இடத்துல HSN கோடு கம்பல்சரியாக கொடுக்கணும். இதில் ஏன்னா ஏன் இதில் HSN கோடு கொடுக்குறோன்னா HSN கோடு இம்பார்ட்டன். இதில் கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ நம்ம பர்ச்சேஸ் போடுறோம், பர்ச்சேஸ் வசதியில் நீங்கள் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா GST2ல இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் HSN SSC கோட் சம்மரி அப்படின்னு வரும். அதாவது கரெக்ஷன் நீடுடு அப்படின்னு வரும். அதனால் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னு வச்சிங்க, அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. GST2ல போய் நீங்கள் பார்க்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் வராது. அடுத்தது GST1, அதை சேல்ஸ், இதில் சேல்ஸில் இங்கே நம்ம பர்ச்சேஸ் போடும்போது நம்ம கொடுத்ததுனால சேல்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. அதேமாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்பொழுதும் நீங்கள் அதாவது நீங்கள் HSN கோடு SSC கோடு கொடுக்கலனாலும் அங்கேயும் அதுமாரி வந்து காட்டும். அதாவது இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் HSN அண்டு SSC கோடு சம்மரின்னு காட்டும். சரிங்களா, அதனால் கம்பல்சரியாக வந்து எல்லா ஸ்டாக் ஐட்டமுக்கும் HSN கோடும் டிஸ்கிரிப்ஷனும் கம்பல்சரியாக கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அங்கே போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இது பெயிண்ட்டு. ஓகே, 3209-1010. ஓகே, இப்போ நம்ம இங்கே வேறு எதுவும் கொடுக்கணும்னா டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வாங்கியிருக்காங்க. யூனிட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஈச்சு 1100. அடுத்தது ஆல்ட் சி சிமெண்ட்டு. ஓகே, இது க்ரோசரி அண்ட் மிக்சட் ஐட்டம்ஸு. மிக்சட் ஐட்டம்ஸ் ஏன் போட்டிருக்கேன்னா எல்லாமே அடங்குதுங்கிறதுனால நான் மிக்சட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கேமரா வாங்கினீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அதுமாரி என்ன குரூப் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரோசரி அண்ட் மிக்சட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன், இது எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு, இதையும் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி வருது ரேட்டு. ஓகே, பேக்கு இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுங்க. ஓகே, இதில் சிமெண்ட் கொடுத்துக்கங்க. HSN கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2523-2910. ஓகே,
இல்லை வேறு எதுவும் கொடுக்கணும்னா டைப் ஆஃப் சாப்ட்டை கூட வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேக் வாங்கியிருக்கோம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 340 வருகிறது. இதில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அடுத்தது ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெளில போயிட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு சச்சுடரி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஜிஎஸ்டார் இதில் எஃப்டு கொடுத்து நீங்கள் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா வந்துடும் அந்த இன்வாய்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்வாய்ஸ் வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரத்னா ஆர்டர். ஓகே, இப்படி தான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். அடுத்தது ஒரு சேல்ஸ் என்ட்ரி போட்டுருவோம். வி ப்ரெஸ் பண்ணுங்கள் F8. ஓகே, சேம் டேட்டாக இருக்கட்டும். பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கஸ்டமரு என்டர். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணணும் சேல்ஸு 28% லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல அண்டர் வந்து சேல்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு உள்ளே நேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேல்ஸு டேக்ஸபிளு 28% உள்ள கூட்ஸுங்கிறதுனால 28% நம்ம போட்டுப்போம். இப்போ டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்போ நம்ம சிமெண்ட்டு மட்டும் போடுவோம். சிமெண்ட் ஒரு 15 பேக் விற்கிறோம்னு வச்சுப்போம். 500 ரூபீஸ் ரேட்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அடுத்தது ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகிட்டு நம்ம பர்சதத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டோங்கிறதுனால. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளில வருவோம். கெட் ஆஃப் த டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் சர்ச்சுடரி ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டார் 1 சேல்ஸுங்கிறதுனால லெஃப்ட் போடுங்க. செப்டம்பர், ஓகே செப்டம்பர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸில் வந்து 7500 கேஸ்கஸ். ஓகே, இப்படி தான் வந்து ஸ்லாப் ரேட்டு 28% வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இன்வெஸ்ட் வந்து போடணும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.